வருடம் பிறக்கும் போதே கிரக நிலைகள் மிக வலுவாக இருக்கின்றது. நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன் உச்சமாகவும் சுக்கிரன் சந்திரனுடன் பயணிக்கின்றார். ரிஷபத்தில் ராகுவும் மிதுன ராசியில் செவ்வாயும் இருக்கிறது. விருச்சிக ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் ஆட்சி பலத்தோடு சனி பகவானும் கும்ப ராசியில் அதிசாரமாக குரு பகவானும் மீனத்தில் புதன் பகவானும் நீச்சம் அடைந்து சஞ்சரிக்கின்றார்கள். பிளவ வருடம் புதன்கிழமை வருட பிறப்பு இருப்பதால் நன்றாக மழை பெய்யும். செவ்வாயின் வீட்டில் சுக்கிரன் சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கால்நடைகளுக்கு புதிய நோய்கள் தாக்கலாம். விவசாயிகளுக்கும் பாதிப்பு அதிகமாகும். வாகன போக்குவரத்து மூலம் சாலை விபத்துக்கள் ஏற்படலாம். பலவிதமான வியாதிகளால் மக்கள் துன்பப்படுவார்கள். மருத்துவர்களை கடவுளாக மக்கள் பாவிக்கும் நேரம் என்றே கூறலாம். புழுதி சூறாவளி காற்றுக்கள் பலமாக தாக்கும். ஆன்லைன் மூலம் வியாபாரம் அதிகரிக்கும். பிளவ ஆண்டான தமிழ் புத்தாண்டு மேஷ லக்னம் மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பரணி சுக்கிரனி நட்சத்திரம் என்பதால் பெண்களுக்கு உற்சாகத்தையும் மன நிறைவையும் தரும்படியான ஆண்டாக இந்த பிளவ ஆண்டு இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த ஆண்டில் மிக அதிகமானோருக்கு திருமணங்கள் நடக்கலாம். விவசாயம் செழிக்கும். பரணி நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறப்பதால் மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும்படியான வருமானம் சிறப்பாகவே இருக்கும். ஹோட்டல் உணவு தொழில் இந்த ஆண்டு கொடிகட்டி பறக்கும். அதிகம் பேர் ஆர்டர் செய்து சாப்பிடுவார்கள். விவசாயம் செழிப்பாக இருக்கும். பங்கு வர்த்தகம் ஏறுமுகமாகவே இருக்கும். மந்த நிலையில் இருந்து வந்த கட்டுமான தொழில் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடையலாம். வாகனம் தொடர்பான தொழில் சிறப்பாகவே நடக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உற்பத்தி தொடர்பான தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் என அனைவருக்கும் மனநிறைவை தரக்கூடிய வகையில் தொழில் வளர்ச்சி ஏற்படும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். தற்போது பணிபுரியும் இடத்தில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள். பிரச்சனைகள் வழக்குகள் என அதிகம் சந்திக்க வேண்டி இருக்கும். இசை நாட்டிய கலைஞர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சார்வரி வருடத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது திரைத்துறை கலைஞர்கள்தான். இந்த பிளவ ஆண்டிலும் திரைத்துறை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஓரளவு மட்டுமே வளர்ச்சியடைய முடியும். தகவல் தொழில்நுட்ப துறையில் மிதமான வளர்ச்சி இருக்கும். அந்த துறையில் இருப்பவர்களுக்கு வேலை இழப்பு அல்லது வேலை மாற்றம் உருவாகும். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வெளிநாடு தொடர்புடைய தொழில்களில் சற்று மந்தமான நிலையே ஏற்படும். வெளிநாட்டு வர்த்தகம் சற்று குறைந்து காணப்படலாம். சார்வரி வருடத்தில் மாணவர்களுக்கு கல்வி சாலைகளின் வாசனையே இல்லாமல் போய்விட்டது. ஆன்லைன் கல்விதான் ஆசனமாக இருந்தது. ஏராளமான மாணவர்கள் வாசிக்கும் பழக்கத்தை மறந்துவிட்டார்கள். எனவே இந்த பிளவ வருடம் பல மாணவர்களுக்கு ஞாபக மறதி கவனமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். தேர்ச்சி விகிதம் குறையவும் வாய்ப்புகள் உள்ளது. கல்வியை தொடர முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் மிக அதிக அளவில் கவனத்தை செலுத்த வேண்டும். அரசியலில் எதிர்பாராத மாற்றங்கள் உருவாகும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படலாம். பத்திரிகை மற்றும் ஊடகத்தொழில் சில பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும். பாதிப்புகள் குறைய தொழில் வளர்ச்சியடைய ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வணங்கி வாருங்கள். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது நல்லது. இந்த பிளவ வருடத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த பிளவ வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சொந்த வீடு, பதவி உயர்வு, திடீர் பணவரவு என்று எல்லாம் கிடைக்கும். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், மூன்றாம் அதிபதி சந்திரன், நான்காம் அதிபதி சூரியன், இந்த மூன்று கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் இருக்கின்றது. உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கின்றார். இந்த கிரகத்தின் பலன் மிகச்சிறந்த அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சுப செலவுகள் ஏற்படலாம்.
முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் பம்பரமாய் சுழன்று பரபரப்பாக இயங்கி காரியங்களில் வெற்றி அடைவீர்கள். எதிர்பாராத மிகப்பெரிய தொகை கிடைக்கும் சூழல் ஒரு சிலருக்கு உள்ளது. சிறந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். பெரிய அளவில் திட்டமிட்ட கற்பனை கோட்டைகள் நிஜமாக மாறும் காலம் வந்துவிட்டது என்பதை நீங்கள் உணரப்போகும் ஆண்டாக இந்த பிளவ வருடம் இருக்கப் போகிறது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சகோதர சகோதரிகள் இணக்கமாக இருப்பார்கள். தாய் தந்தையின் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய மருத்துவ செலவு வெகுவாக குறையலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலாம். வீடு மாற்றம், வேலை தொடர்பான இடமாற்றம் போன்றவை ஏற்படும். சொந்த வீடு இல்லையே என்று ஏங்கி தவித்த உங்களுக்கு இப்பொழுது சொந்த வீடு அமையும் பாக்கியமும் உருவாகும். அரசு வேலை வாய்ப்புகள், தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் முதலானவை எதிர்பார்த்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் மிக எளிதாக வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். அயல் நாடுகளில் வசித்து வருபவர்களுக்கு குடியுரிமை தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து குடியுரிமை கிடைக்கும். பணி நிரந்தரம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இப்பொழுது பணி நிரந்தரம் கிடைக்கும் சூழல் உருவாகும். தொலை தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். நிறுவனத்தின் சார்பில் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கட்டுமான தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், பங்கு வர்த்தகம் தொழில் போன்ற தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும். எதிர்பாராத ஒப்பந்தங்கள் தேடி வரலாம். அயல்நாட்டு நிறுவனங்கள் மிகப்பெரிய ஒப்பந்தங்களை உங்கள் நிறுவனத்திற்கு தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் போன்ற தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். உணவு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பல கிளைகளை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இதுவரை தொழில் அல்லது வியாபாரம் போன்ற விஷயங்களில் ஈடுபடாதவர்கள் கூட இப்பொழுது தொழில் அல்லது வியாபாரம் தொடங்க சாத்திய கூறுகள் சிறப்பாக இருக்கிறது. பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த அற்புதமான ஆண்டாக இந்த பிளவ ஆண்டு இருக்க போகிறது. மிகப்பெரிய சாதனைகளை செய்ய போகிறீர்கள். உங்களுடைய புகழ் உலகளவில் பரவும். மிகப்பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். வருமானம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு மிகச்சிறப்பான வாய்ப்புகள் தேடி வரலாம். மிகப்பெரிய நிறுவனங்களில் பணிபுரியும் சந்தர்ப்பங்கள் உருவாகும். உங்களுடைய படைப்புகள் மிக பரவலாக பேசப்படலாம். உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். இசை, நாட்டியம் முதலான கலைஞர்களுக்கு வருவாய்க்கு குறைவில்லாத அளவிற்கு வாய்ப்புகள் உருவாகும். எதிர்பாராத பணவரவு அதிகரிக்கும். உங்களுடைய துறை சார்ந்த பயிற்சி வகுப்புகள் தொடங்கும் சூழலும் உருவாகும். பெண்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் முழுமையான வெற்றியை பெற்றுத்தரும். சுயதொழில் தொடங்கும் வாய்ப்பு பலருக்கு கிடைக்கும். சுயதொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். வியாபார வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக தொழில் அல்லது வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண முயற்சிகள் கைகூடி வரலாம். திருமணமான பெண்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாகும். கடன் என்பதே இல்லாத நிலை உருவாகலாம். சொந்த வீடு வாங்குதல், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை மிக எளிதாக கிடைக்கும். கணவன் வழி உறவினர்களிடம் ஏற்பட்ட ஒரு சில சங்கடங்களும் இப்பொழுது முடிவுக்கு வந்து ஒற்றுமை ஏற்படும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இளைய சகோதரர் தேவையான உதவிகளை செய்து தருவார். பூர்வீக சொத்து பாக பிரிவினைகள் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் எளிதாக முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும். அதே சமயம் கல்விக்காக
பெற்றோரை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். உயர்கல்வி வாய்ப்பு மிக எளிதாக கிடைக்கும். தேர்வுகளில் மிகச்சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். விரும்பிய கல்வி விரும்பிய கல்லூரியில் சேர இடம் கிடைக்கும். பொதுவாக ரிஷப ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் ஒரு சில அச்சுறுத்தல்கள் அவ்வப்போது வந்து போகும். அறுவை சிகிச்சை வரை சென்று ஆனாலும் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே நலம் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்றவர்கள் தங்களுடைய தொடர்ச்சியான மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்வது நல்லது. அதிகப்படியான வெயிலில் சுற்ற வேண்டாம். பித்த மயக்கம் உடலில் நீர்ச்சத்து குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ரிஷப ராசிக்காரர்கள் இந்த பிளவு வருடம் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் இந்த வருடத்தில் உங்களால் முடியும் பொழுது மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி வாருங்கள். அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் அம்பாளையும் புதன்கிழமை என்று வணங்கி வருவது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை வரவழைக்கும். உடற்பயிற்சி தியானம் யோகா செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுங்கள். ஏகாதசி நாட்களில் பெருமாளை வணங்கி வாருங்கள். குடும்பத்துடன் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை முடித்து வாருங்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பிளவ வருடம் தமிழ் புத்தாண்டு. மேலும் மேலும் எதிர்பார்க்காத பல நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டாக இருக்கும்.